உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அண்ணன் இவி கே எஸ் இளங்கோவன் கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார். இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணன் தமிழக முதலமைச்சர், இந்தியாவின் ஒரு முன்மாதிரி முதலமைச்சராக செயல்படும் அண்ணன் தளபதி அவர்களின் சிறப்பான செயல்பாடுகள் தான். 22 மாதங்களாக அவருடைய செயல்பாடுகள், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, அது மட்டுமல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அரசு பள்ளி மாணவிகளுக்கு உயர்கல்வியை படிக்க வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களது வங்கி கணக்கில் மாதம் 1,000 ரூபாய் அரசாங்கமே செலுத்தும் என்ற மகத்தான புதுமை பெண் திட்டத்தை, இதுபோன்ற சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை அவர் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். இதன் அடிப்படையில் அவருடைய 22 மாத ஒரு சிறப்பான ஒரு ஆட்சிக்கு ஒரு நற்சான்றிதழாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை அந்த தொகுதி மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். சார், விதி மீறி ஈடுபட்டுதான் வெற்றியை பெற்றிருக்காருன்னு சொல்லி வந்து அதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அதை நீங்க திமுகவின் கூட்டணி கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது கண்ணாடி கூண்டிலிருந்து கண்ணெறியக்கூடாது என்பதை தான் எனது நினைவூட்டுகிறது. சென்ற காலங்களில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக அப்போது நடந்த இடைத்தேர்தலில் என்ன நடந்தது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் அது தெரியும். அதே வேளையில் இந்த இடைத்தேர்தலிலும் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பது அந்த தொகுதி மக்களுக்கு தெரியும். அதனால் அது கண்ணாடி கூண்டு விழுந்து கல்லெறியக்கூடாது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த அதாவது வந்து ஒரு தேர்தலில் வந்து மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் காசு செலவு பண்ணீங்கனாலும் மக்கள் ஒரு முடிவெடுக்கிறத மாற்ற முடியாது. நீங்கள் சென்ற காலங்களில் உங்களோட முக்கிய தலைவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து தேர்தல் நேரங்கள் செலவு பண்ணியோ தோத்துருக்குறாங்க. அதனால் மக்கள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறனா அந்த முடிவில் அவங்க அதில் வந்து தீர்க்கமாக இருப்பாங்க. அதனால் தேர்தல் முடிவு வந்துருச்சு, இனிமேல் அதை பற்றி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. சார், இப்போ வந்து விடுதலை புலி தலைவர் பிரபாகர் வந்து உயிரோட இருக்கிறான்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அது ஏற்கனவே எங்களுடைய இயக்கத்தலைவர் வைகோவர்கள் தெளிவாக அதற்கு பதிலளித்திருக்கின்றார். அவரை பொறுத்தமட்டில் அந்த இயக்கத்தை, விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மேதகு ஐயாவுடன் போர்க்களத்தில் பணியாற்றியவர்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல இடங்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் பொறுத்தவரைக்கும் அதை ஊர்ஜியம் செய்யாத பொழுது இது ஒரு இதை நம்ம வந்து நம்ம ஊர்ஜியம் செய்யாத ஒரு செய்தியை வச்சு நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது.